ஹலோ ரிபடி அன்பு சாரின் அன்பு வணக்கங்கள் என்னுடைய முதல் பயணக்கதை எப்படி இருந்தது இதோ என்னுடைய இரண்டாவது பயணக்கதை முதல் பயணக்கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த ஒரு பயணக்கதையாக இருந்தது இது அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கட்டிடக்கலை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் என்ஜினியரிங் மார்வல் நூற்றி முப்பத்தி மூணு ஆண்டுகளாக இன்றைக்கும் அது கம்பீரமாக காட்சி தருகிறது அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் யாருக்குறதா சார் எந்த இடம் சொல்கிறாருன்னு கொஞ்சம் யோசிங்க புரியும் இன்னொரு குறிப்புத்தட்ட அது ஒரு முழுக்க முழுக்க இரும்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புத படைப்பு இப்ப கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஐபில் டவர் இன்னைக்கு உங்களை எல்லாருமே நான் ஐபில் டவருக்கு கூட்டு போக போறேன் என்னுடைய முதல் வெளிநாட்டு பயண கதை அந்த ஐஃபில் டவரை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு சில குறிப்பை பகிர்ந்துக்க போகிறேன் இதுதான் ஐஃபில் டவர் ஏன் இதை உருவாக்குனாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒம்போதுல பிரான்ஸ்ல வேர்ல்டு ஃபேர் நடந்தது அந்த ஃபேருக்கு ஒரு நுழைவாய்கள் தேவைப்படுது என்ட்ரன்ஸ் அதுக்கான பொறுப்பை வந்து கட் சவ் ஐஃபில் கம்பெனிக்கு கொடுத்தாங்க ஸோ அவங்க உருவாக்குனது தான் இந்த ஐஃபில் டவர் அதனால்தான் அந்த அவர் பேர்லேயே அது இருக்கு ஆயிரத்தி அறுபத்தி மூணு அடிகள் கொண்டுள்ளது இந்த டவர் தரைத்தளத்திலேருந்து மேல் தளம் வரைக்கும் மூன்று தளங்கள் இருக்கிறது முதல் தளம் இரண்டாவது தளம் மூன்றாவது தளம் மூன்று தளத்துக்குமே நாம படியில் போகலாம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சி படி இருக்கிறது ஆனா பார்வையாளர்கள் நம்மளை மாதிரி பார்வையாளர்கள் ரெண்டாவது தலை வரைக்கும் தான் அனுமதி நான்கு தூண்கள் இருக்கின்றன்கள் வழியாக இங்கிருந்து தொள்ளாயிரத்தி மூணு அடி நாம எலிவேட்டர்ல தான் பயணம் செய்ய வேண்டும் எப்படி நான் இந்த இடத்துக்கு போனேன் என்னன்னா சுவாரிசம் ஏற்பட்டது இந்த மேலே போகும்பொழுது சார் எப்படி இவ்வளவு தூரம் நடந்தாரு அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் வாங்க என் கூட ஐஃபன் டவரை பார்ப்பதற்கு என்ன மாணவர்களே என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணக்கதையை கேட்க தயாராக இருக்கீங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு மே மாதம் பதினஞ்சாந்தேதி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ நான் வாழ்க்கையில் வந்து என்ன நினச்சிதுன்னா நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது முதல் பயணம் ஒய்ஃபோடு தான் போகணும் அதில் நான் கொஞ்சம் தீர்மானமாக இருந்தேன் அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எங்கள் அக்கா மை பிரதர்ஸ் எல்லாருமே அப்ராட்டில் தான் இருந்தாங்க ஸோ அவங்க பல முறை கூப்பிட்டு கூட நான் போகலை ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ வித் மை ஒய்ஃப் ஸோ ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி நைன்டீன் நைன்டி எயிட் சென்னையிலேருந்து கல்ஃபேரில் என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணம் அப்போ அந்த கல்ஃபேர் பார்த்திங்கன்னா நான் சென்னை ஏர்போர்ட்டில் ஏறும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அந்த ஃப்ளைட் பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருந்தது ஃப்ளைட்டு நமக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துருந்தாங்க உள்ள கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது பேர் இருந்திருப்பாங்க எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது ஆச்சரியமாக இருந்தது கொஞ்சம் பயம் கூட இருந்தது அந்த ஃப்ளைட் ஜர்னி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாமே ஒரு இன்பு அதிர்ச்சி சொல் வந்துகிட்டே இருந்தது அந்த ஹோஸ்டர்ஸ் நம்மளை கவனிக்கிற விதம் நம்மக்கிட்ட கேட்குற விதம் அந்த பணிவு எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா மத்தியானம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு பஹ்ரைனில் வந்து லேண்ட் ஆச்சு லேண்ட் ஆகிடுச்சு லேண்ட் ஆனோடனே எங்களை இறக்கிட்டு அடுத்த ஃப்ளைட் அங்கேருந்து நான் லண்டன் செல்லணும் அந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ரன்வேலே இருந்தது அந்த ஃப்ளைட்டு ஸோ நாங்கள் ஒரு டவுன் பஸ் ஏறுகிற மாதிரி இந்த ஃப்ளைட்லேருந்து இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஃப்ளைட்லேருந்து இறங்கி லண்டனில் இருக்க ஏறக்கூடிய ஃப்ளைட்டில் நாங்கள் மாறினோம் ஜஸ் பஸ் மாறுன மாதிரி ரன்வேல மாறினோம் இன்றைக்கும் அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எங்கள் லக்கேஜை ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க அயண்ட்வே பண்ணோம் எங்கள் லக்கேஜை அந்த ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு எங்களை ஏற்றுனாங்க எங்களோட கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேசஞ்சர்ஸ் நாங்கள் அந்த ஃப்ளைட்டில் ஏறினோம் அந்த ஃப்ளைட்டில் போய் ஏறி பார்த்தா இதை விட அது பெருசாக இருந்தது எப்பா என்ன ஆச்சரியம் கிட்டத்தட்ட நானூற்றி ஐநூறு பேர் இருந்திருப்பாங்க ஒரு பதினஞ்சு ஹேரஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க என்னமோ ஒரு தெருவுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருந்தது ஸோ ஹியூஜ் இட் வாஸ் ஃப்ளைட் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பயணம் கல்ஃப் ஃபேரில் எங்களுக்கு ஸோ அந்த பயணம் அந்த ஃப்ளைட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணுறதுக்கெலாம் இடம் இருந்தது ரெண்டு நேரம் சாப்பாடு கொடுத்தாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃப்ளைட் ஜேர்னி எஸ்பெஷலி வென் யூ ஹேவ் யர் லவ்டு ஒய்ஃப் வித் யூ இட் இஸ் ரியலி அமேசிங் அதுக்கப்புறம் லண்டனில் நாங்கள் ஒரு மூணு நாள் தங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் பாரிஸுக்கு வந்தோம் ஸோ இதுதான் அந்த ஃப்ளைட் டிக்கெட் காப்பி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாரிஸ் டு லண்டன் லண்டன் வாட்டர்லூ ஸ்டேஷனில் நாங்கள் யூரோ ஸ்டாரில் ஏறினோம் இந்த யூரோ ஸ்டார் தான் அந்த நேரத்தில் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் பர் ஹவர் அதை ட்ராவல் பண்ணோம் ஸோ லண்டன் வாட்டர்லூ டு பாரிஸ் நாட் அந்த ஸ்டேஷன் கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டர் நம்ம சென்னை டு மதுரை தூரம்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ரெண்டரை மணி நேரத்தில் நாங்கள் போயிட்டோம் அந்த ட்ரெயின் பேர் தான் யூரோ ஸ்டாருன்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த லக்கேஜ் டேகு இந்த ட்ரெயினுக்கான டிக்கெட்டு ட்ரெயின் உள்ள சீட்ஸு மாதிரி அந்த ட்ரெயினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு மைல் அது வந்து கடலுக்கு கீழே போவோம் அண்டர் வாட்ரு அதில் வந்து இங்கிலீஷ் கால்வாய் இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருபத்தி மூணு மைல் இங்கிலீஷ் கால்வாய்க்கில் அந்த ட்ரெயின் பயணிக்கும் ஸோ நம்ம மைக்கில் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க ஸோ இது இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா அந்த டனல்லேருந்து வெளில வர காட்சி ஸோ நாங்கள் மத்தியானம் போல் நாங்கள் இதில் வந்து சேர்ந்தோம் நார்டு ஸோ எங்களுக்கு ட்ரெயின்லேயே இமிகிரேஷன் செக்கப்லாம் முடிச்சுட்டு எங்கள் பாஸ்போர்ட்டை என்ட்ரி போட்டு எங்களுக்கு ட்ரெயின்லேயே அந்த ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சு ஸோ ட்ரெயினில் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் எல்லாமே நம்ம காசு கொடுத்துதான் வாங்கினோம் ஸோ ஒன்ஸ் நாங்கள் ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கேருந்து ஹோட்டல் போய் செக் இன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் முதல் பயணமே ஈஃபில் டவர் தான் ரொம்ப ரொம்ப அந்த பயணம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஹோட்டல் என்ன சொன்னாங்க நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் போங்கன்னு அங்கே மெட்ரோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நாலு லேன் ரெட் லைன் எல்லோ ப்ளூ க்ரீன் அதில் எல்லோ லைனில் நீங்கள் ஏறினீங்கன்னா ஈஃபில் டவர் போய் சேரலாம் ஸோ அப்போ அங்கே போய் நாங்கள் டிக்கெட் வாங்கும்பொழுது அந்த டிக்கெட் கவுண்டரில் ஒரு பாண்டிச்சேரி ஆள் இருந்தார் அவர் தான் இன்றைக்கி அட்வைஸ் பண்ணார் நீங்கள் ஒன் டே பாஸ் எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சீப் அப்போது அந்த ஒன் டே பாஸ் பார்த்திங்கன்னா எட்டு ஃப்ராங்க் அப்போது அப்போது ஒரு ஃப்ரேங்குடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ஏழு ரூபா ஸோ ஐம்பத்தாறு ரூபாய்க்கு ரெண்டு டிக்கெட் எடுத்து நாங்கள் ஒன் டே ஃபுல்லாக எத்தனை மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவர் சொன்ன அட்வைஸ் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு பாண்டிச்சேரிக்காரர் வந்து டிக்கெட் கவுண்டரில் இருக்காருன்னு அந்த என்டையர் ஸ்டேஷனுக்கு அந்த ஒரு ஆள் தான் அந்த ஸ்டேஷன் அந்த ட்ரெயினில் எல்லோ லைன் ட்ரெயினில் நாங்கள் ஏறி ஈஃபில் டவர் ஸ்டாப்பில் இறங்கி மேலே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அடி மேலே வரணும் கிரவுண்டுக்கு ரோடுக்கு வரணும் ரோடுக்கு வந்து நீங்கள் வெளியில் எட்டி பார்த்தா பெரிய ஈஃபில் டவர் நம்மளை அன்புடன் அழைக்கிறது ஸ்டேஷன்லேருந்து நம்ம நடந்தே அந்த ஐஃபில் டவருக்கு போயிடலாம் ஆனால் நீண்ட க்யூ நிற்கும் நாலு தூண்லேயும் நீங்கள் வழி விடுவாங்க மேலே படியேறதுக்கு நாலு தூண்லையும் கூட்டம் அவ்வளோ கூட்டம் நிற்கும் மேலே ஏறுவதற்காக ஸோ நாங்கள் அந்த க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கினோம் அப்போ டிக்கெட்டுடைய காஸ்ட் பார்த்தோன்னா இருபத்தி ஒரு ஃப்ரேங்க் ஒரு டிக்கெட் மேலே வரைக்கும் போகிறதுக்கு ஸோ நீங்கள் கீழேருந்து மேலே வரைக்கும் லிஃப்ட்லேயே போகலாம் இல்லை ரெண்டு தளம் நடந்து போகலாம் பட் கீழேருந்து மேலே லிஃப்ட்டில் போனீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டிக்கெட் ஸோ நாங்கள் ரெண்டு தளம் நடக்கணும்னு முடிவு பண்ணோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டுவெண்ட்டி ஒன் ஃப்ராங்க் டிக்கெட்டை வாங்கினோம் ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு கம்பீரமாக தெரியும் பேஸ் அந்த ஐஃபில் தவடைய பேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ ஹியூஜாக தெரியும் ஸோ அது கிட்டதுலேருந்து எடுத்த ஒரு இந்த ஃபோட்டோ தான் தே வியூ ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் அந்த ஃபோட்டோ நான் எடுத்தேன் என்னை நான் வளைச்சிக்கிட்டு நான் ஒன்றும் ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் கிடையாது பட் அந்த டைமில் வந்து நமக்கு வேறு கேமரா தான் எல்லாமே ஸோ அது எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது ஒரு குத்து மதிப்பாக எடுப்போம் பிரிண்ட்டு போகிறதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது அந்த நேரத்தில் ஃபோட்டோ எடுத்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்தோம் நடக்க ஆரம்பிக்கும்பொழுது நிறைய பேர் நடப்பாங்க நம்மளோட சேர்ந்து இருந்தாலும் முதல் நடக்கும் பொழுது கொஞ்சம் சிரமம் தான் இருந்தது எங்களுக்கெல்லாம் ஏன்னா இட் இஸ் ஒரு லாங் ஜேர்னிக்கு அப்புறம் அன்றைக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணி ட்ரெயினில் வந்து நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒன்ஸ் அந்த முதல் தளத்தை நோக்கி நீங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல காற்று அடிக்கும் அந்த காற்று குழுமை இருக்குது பாருங்கள் உங்களோட சோர்வை அப்படியே நீக்கிறோம் சச் அ லவ்லி ப்ரீஸ் அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வெட் பிரீஸ்ன்னு சொல்லலாம் அவ்வளோ குளிர்ந்த காற்று உங்களுடைய என்டையர் சோர்வு ஸ்வெட்டு எல்லாமே அது நீக்கிறோம் அங்கே எந்த தடுப்பும் இருக்காது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க நீங்கள் ஜஸ்ட் அங்கே இருந்து பாரிஸ் நகரத்தை அழகாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மை லவ்லி ஒய்ஃப் ஜஸ்ட்டு பார்க்குறாங்க அதுதான் ஜென் ரிவர்னு சொல்லுவாங்க பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர் ஜென் ரிவர் அந்த முதல் இருந்து அழகாக தெரியும் நிறையா காட்சிகள் ஃப்ரான்ஸ் பாரிஸ் நகரத்தை பார்க்கலாம் எல்லா தெருக்கள் எல்லாமே கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாரிஸ் சிட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெரி டென்ஸ்லி பாப்புலேட்டட் சிட்டி தெருக்கள் வீடுகள் கடனங்களாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நகரம் ஸோ அந்த முதல் தளத்துலேருந்து நீங்கள் அழகாக பேரிஸுடைய கம்ப்ளீட் வியூவை நீங்கள் நல்லா ரசிக்கலாம் ஸோ உங்களுக்கும் அது ஒரு பிரேக் கிடைக்கும் இந்த பர்டிகுலர் ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தளத்தில் இருந்து எடுத்தது கிட்டத்தட்ட இதுங்கிருந்து தொள்ளாயிரத்து மூணு அடி நம்ம வந்து எலிவேட்டரில் பயணம் செல்ல வேண்டும் ஸோ அந்த எலிவேட்ரு வந்து நாலு எலிவேட்டர் அங்கே இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு எலிவேட்டரில் நீங்கள் ஏறலாம் ஏறி நீங்கள் அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் நீங்கள் அந்த எலிவேட்டரில் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னால் நேராக கொண்டு போய் மேல் தளத்தில் விடுவாங்க அங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளாஸ் சீல் பண்ணியிருப்பாங்க திஸ் கம்ப்ளீட்லி கிளாஸ் சீலு கொஞ்சம் க்ரில்டன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த உள்ளே இந்த பர்டிகுலர் கேபின் ரூம் மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் அந்த மாதிரி ஒவ்வொரு நகரத்துக்கு அங்கேருந்து கேபிட்டல்ஸ் அந்தந்த நேஷனுடைய கேபிட்டல் சிட்டிக்கு எவ்வளோ தூரன்றது அங்கே தெளிவாக போட்டிருப்பாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த இந்தியா பக்கத்தில் நின்று அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது ப்ளஸ் நிறைய இந்தியன்ஸை நாங்கள் பார்த்தோம் பார்த்தோம் அவங்ககிட்ட பேசினோம் ஸ்ரீலங்கன்ஸ் தமிழன்ஸ் நிறைய பேர் பார்த்தோம் அவங்ககிட்டே கொஞ்சம் ஹாய் சொன்னோம் இந்த ஃபோட்டோ எடுத்ததே ஒரு இலங்கை தமிழர் தான் இந்த ஃபோட்டோ எடுத்தார் ஸோ அதனால் வி ஆர் வெரி ஹாப்பி ஒரு நம்ம தமிழ் தெரிஞ்ச ஆட்கள் இருந்தாங்கன்னு ஸோ இந்த மேலேருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது தான் கம்ப்ளீட்டு நகரம் ஒன்று சின்னதாக தெரியும் அந்த பாரிஸ் நகரம் அது நீங்கள் அந்த மூணாவது தலை வந்து கீழேந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரியும் ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தான் அது எவ்வளோ பெருசு நமக்கு தெரியும் அங்கே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது ஒரு பெரிய ஹால் இருக்குது நிறைய எக்ஸிபிட்ஸ் வச்சுருப்பாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா அப்போலோவுடைய மூன் மிஷினுடைய எக்ஸிபிட்ஸ் அங்கே இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் கீழேருந்து பார்க்கும்போது என்னமோ அது ஒரு சின்ன இடம் மாதிரி தெரியும் ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹால் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் நிற்கலாம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்போ எப் எவ்வளோ யோசிச்சு அதை டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கு அது ஒரு ரொமான்டிக் சிட்டிக்கான எடுத்துக்காட்டு அதுதான் எல்லாமே ஜோடி ஜோடியாக இருப்பாங்க யாருமே சின்ன பசங்க கூட இருக்கவே மாட்டாங்க இதுதான் அந்த அந்த பாரிஸுடைய புகழ் ரொமான்டிக் சிட்டின்றது நீங்கள் மேலேருந்து பார்த்தா தெரியும் எல்லாமே சின்ன சின்ன ஜோடி ஜோடியாக தான் இருப்பாங்க அது அங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு இந்தியாவிலேருந்து போனதால் நைன்டீன் நைன்டி எயிட்டில் போனதால் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாகவும் இருந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது அதை பார்க்கறதுக்கு என்னடா இப்படி எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்காங்கன்றது அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அது ஒரு பலகன விஷயம் நமக்கு தான் அது வந்து ஒரு புதுமையாக இருந்துது இந்த மூணாவது தளத்திலுடைய இன்னொரு சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா அவர் கட்ஸ்அஃபுளுக்குன்னு ஒரு அறை உண்டு ஒரு ரூம் அது வந்து ஒரு வேக்ஸ் மாடலில் அவரும் வேர்ல்ட் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் உட்காந்து பேசுகிற மாதிரி அவர் வந்திருக்காரு வந்து அவருக்கு இந்த கட்டிடத்தை பார்த்து அவருக்கு ஒரு நினைவு பரிசாக ஒரு பெல் கொடுத்து ஃபோன் கொடுத்துருக்காரு கிராம் ஃபோன் சொல்லுவாங்க அது கொடுத்துருக்காரு ஸோ அவருடைய கலெக்ஷன்ஸ் ஐஃபுளுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் ஸோ அந்த ஒரு வேக்ஸ் மாடலில் அந்த அரை ஒன்று அங்கே இருக்கும் அதுவும் நீங்கள் பார்க்கலாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஒரு சுற்றி பார்க்குற மாதிரி கிடையாது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக வச்சுருக்காங்க அந்த மேலே மூணாவது தளத்தில் அது நமக்கு பிரமிப்பாக இருக்கும் அவ்வளோ ஹைட்டில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரூம்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க டிஃப்ரெண்ட் எக்ஸிபிட்ஸ் இருக்கும் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இங்கே திரும்ப இறங்கும் போது ரெண்டாவது தலை வரைக்கும் லிஃப்டில் வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் நடந்தோம் திரும்ப இறங்கி வந்தோம் ஸோ இட் வாஸ் ரொம்ப ரொம்ப மெமரபுளாக இருந்தது ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் டே தேவைப்பட்டது அது எல்லாத்தையும் பொறுமையாக சுற்றி பார்க்குறதுக்கு அதே மாதிரி நைட்டும் நாங்கள் வெளில போய் அந்த ஐஃபில் டவரை பார்த்தோம் பார்த்து ஃபோட்டோ எடுத்தோம் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் அந்த ஃபோட்டோவில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஜே ஃபோர் எயிட்டி எயிட்னு சொல்லி போட்டிருக்கு அப்புடின்னா என்ன அர்த்தம்னா நாங்கள் போனது நைன்டீன் நைன்டி எயிட் அப்போது ஆகஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு ஒன்றரை வருஷத்தில் மில்லினியம் இயர் வரப்போகுது ஸோ அந்த மில்லினியருக்கான கவுண்ட் டவுன் தான் அங்கே வச்சுருந்தாங்க இப்போ நாங்கள் இருந்த அன்னைக்கு நானூற்றி எண்பத்தெட்டு நாள் ஒன்றும் தேவைப்பட்டது மில்லினியம் இயர் வரத்துக்கு ஸோ ஒவ்வொரு நாள் அது குறைஞ்சிட்டே இருக்கும் ஸோ அந்த மில்லினம் இயரை கணக்கிடும் வகையில் அதை செட் பண்ணியிருந்தாங்க அழகாக ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இட் வாஸ் நைஸ் மாதிரி ஐஃபுல் டவர் நீங்கள் நைட்டில் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அவ்வளோ லைட்ஸ் போட்டிருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் ரிவர் ட்ரிப் அங்கே பண்ணலாம் நிறையா சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது அந்த இடத்துல ஐஃபில் டவர் சுற்றியே நாங்கள் ஒரு ஃபோர் டேஸ் இருந்தோம் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஸோ என்னென்னா ரொம்ப கவர்ந்தது இந்த ஐஃபில் டவர் தான் ஸோ நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் யூரோப் போனோம்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாரிஸை முதல்ல விசிட் பண்ணுங்கள் பாரிஸை விசிட் பண்ணி ஐஃபில் டவரை பார்த்துட்டு நீங்கள் எங்கே வேணால் போங்க டெஃபினெட்லி இன்றைக்கி இந்த ட்ரிப்லாம் ரொம்ப ரொம்ப இட்ஸ் எஸ் பிகம் வெரி லெஸ் காஸ்ட்லி நீங்கள் கவர் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் நல்லா படித்து நல்ல நிலைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பல நாடுகளுக்கு நீங்கள் சென்று வரலாம் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் லவ்லி ட்ரிப் ஆஃப் ஐஃபில் டவர் வித் மீ யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் தேங்க் யூ ஃபார் லிஸ்னிங் டு மை ஸ்டோரி தேங்க் யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல்